ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐட் டாக்கீஸ். இன்னைக்கு மூவியில் நம்ம பார்க்க போகிற படம் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் கார்த்வாக்கில் ரெண்டு காதல். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதைக்களம் ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு காமெடி கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அது இந்த கதையில் இருக்குது. இந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்தது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் தான். குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு எல்லாமே வேற ஒரு லெவலு. அதுலேயும் அந்த பிஃபோர் இன்ட்ரோவில் ரெண்டு ஹீரோயின்கிட்டயும் அவர் பேசுகிற அந்த விதம் வந்து பயங்கர டைமிங்கு செமையாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் மொத்தமே கிளாப் பண்ணுற அளவுக்கு அந்த இது இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஸோ பட்டே கிளப்பியிருக்காரு, அந்த ராம்போ கேரக்டரில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இவர் கூட நயன்தாராவும் சம்பந்தமும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. அது ஹியூமராக இருக்கட்டும் இல்லை சென்டிமெண்ட் காட்சியாக இருக்கட்டும், பட்டே கிளப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். காமெடி போர்ஷனில் வந்து ரெட்டிங் கிங்ஸ்லியாக இருக்கட்டும் மாறனாக இருக்கட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் கம்மியாக இருந்தாலும் நல்லாவே நிறைவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு கூட ஒரு தோணல் வந்துச்சு. இந்த படத்துக்கு அடுத்த பக்கப்பல வந்து இந்த படத்தோட மியூசிக் தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல். அனிருத் அவர்கள் பாராட்டியே ஆகணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது ஹியூமராக இருக்கட்டும் இல்லை எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், அந்த பாடல்கள் வர சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த பாடல் காட்சிகள் வந்தும் பிரமாதமாக இருந்துச்சு. பாடல் வரிகளும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த பெரிய ப்ளஸ் வந்து சினிமாட்டோகிராஃபி தாங்க. இந்த படத்தை வந்து எவ்வளோ ரிச்சாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு ரிச்சாக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் மைனஸ் இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று ரெண்டு சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு, சில காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு, பட் நிறைய இடத்துல லேக் இருந்துச்சு. அந்த லேக் இருந்த இடத்துல கூட அனிருத் அவர்களோட மியூசிக் கொஞ்சம் பக்கப்பலமாக இருந்துச்சு. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து படம் ரொம்ப என்கேஜிங்காக போன மாதிரி தெரியல, கொஞ்சம் போர் அடித்த மாதிரி கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு. அது மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேற ஒரு லெவலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ முதல்ல இந்த படம் பார்க்கலாமா பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக லாஜிக் எல்லாம் பார்க்காம கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களை டிசப்பாயின் பண்ணாது. பயங்கர ரியலிஸ்டிக்காக நான் லாஜிக்கெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னால் நிறைய இடத்துல போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ கீழே கமெண்ட்டில் இருந்துங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.